அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் தஞ்சை கலைக்கூடம் பெருமிடன் வழங்கும் இங்கு நாங்க தான் கிங்கு. ஊர் ஊரா சுற்றி வரும் துணை நாயகனை மையப்படுத்தி ஒரு படத்தெடுத்திருக்காரு இயக்குனர் விக்ரமாண்டியார். நாயகன் வரப்போறான்னு சொன்னதும் மேலத்தாளங்கள் முழங்க வரவேற்பு தூள் பறக்குது. நல்லா இருக்கிற குடும்பத்துல விரிசல் உழுவுமான்னு பாக்குறாங்க, ஆனா நாங்க உறுதியா தான் இருக்கோம்னு அழுத்தமா சொல்றாரு நாயகன். அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு அணிகளாக பிரிந்து நிற்கிறது. இப்படி அணியணியாக தனித்தனியாக நிற்கின்ற அதிமுகவும் யாருமே சீண்டாத பாஜகவும் எப்படியாவது திமுக கூட்டணியில ஒரு விரிசல் விழுந்துடாதான்னு துண்டு போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கூட்டணி வலுவாக உள்ளது என்று நம்முடைய தலைவரும் சொல்லிவிட்டாங்க. நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் அதுல மிக தெளிவாக இருக்கின்றாங்க. எங்க டார்கெட் 200, அதை நோக்கிதான் நம்ம பயணம் இருக்கணும்னு தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறாரு. நம்முடைய கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு தலைமையிலான அணி குறைந்தது 200 அதிகமான இடங்களில் வெல்ல வேண்டும் என்று அந்த டார்கெட்டை இலக்கை நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றாக உழைக்க வேண்டும். 2026 கழகம் மீண்டும் வென்றது. கழக தலைவர் 2வது முறையாக முதலமைச்சரானார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்தது என்ற அந்த வரலாற்றை உருவாக்குவோம். வடக்குல இருந்து வந்தாலும் உள்ளூர்ல இருந்து வந்தாலும் எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாராக இருந்தாலும், அந்த எழுத்து யார் வந்தாலும், எப்பேற்பட்ட கூட்டணி அமைச்சாலும், எந்த திசையில இருந்து வந்தாலும், அது டெல்லியில இருந்து வந்தாலும் சரி, இங்க லோக்கல்ல இருந்து வந்தாலும் சரி, அவங்களுக்கு திமுக வெற்றி மட்டுமே. மொத்தத்துல இங்க நாங்க தான் கிங்கு, எப்பவும் நாங்க தான் கிங்கு. Welcome to cinema. கங்குவா படத்துக்கு வேற பான் இந்தியா லெவல்ல ப்ரமோஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆமா, பான் இந்தியா லெவல்ல ப்ரமோஷன் நடக்குது. இன்னைக்கு அந்த படக்குழுவினர் வந்து பிரஸ் மீட் தமிழ்நாடு பக்கம், சரி தமிழ்நாடு பக்கமும் ப்ரமோஷன் வேலையை முடிச்சுட்டுருவோம் அப்படின்னு வந்திருக்காங்க. அந்த படத்துல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து லைனா ஒன் பை ஒன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை விட லைட்டர் டென்ஷனோட நான் ஒரு படம் பண்ணதே கிடையாது. ஏன்னா இருக்குதுலே மினிமிஸ்டல் டென்ஷன் இதுவரைக்கும் நான் பண்ண படங்களில் எனக்கு இருந்தது கங்குவா தான். இது சொன்னால் கூட ஏதோ மேடைக்கு பேசுகிறேன்னு நினச்சிப்பாங்க, ஆனால் இது ஆத்மார்த்தமாக 100% உண்மை. ஒரு ப்ரெஷர் கூட எனக்கு கொடுக்காம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை சிவா சார் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் நன்றி. படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் இந்த படம் வந்து எவ்வளோ பாசிட்டிவ் வைபாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் சில விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஆமாம், மலைக்கும் சூர்யா அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. கங்குவா படத்தில் வந்து ஒவ்வொரு ஷெடியூலும், இது வந்து சென்னையாக இருக்கலாம், கொடைக்கானலாக இருக்கலாம், தாய்லாண்டாக இருக்கலாம், மாரடு மல்லி ஆந்திராவாக இருக்கலாம், ஒவ்வொரு தடவையும் சூர்யா சார் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி மழை பெஞ்சிச்சு. அது ஒவ்வொரு தடவையும் நடந்து நாங்கள் வந்து ஆச்சரியமாக இருப்போம். சூரிய சார் வரும்போதெல்லாம் என்ன சார் டக்குன்னு மழை வரும், ஒரு தூரல் மாதிரி வரும், சில மழை வரும், அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அப்படியே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். கங்குவா கதை உருவான போது சிவா எங்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னிக்கு நம்ம போகிறோம். இந்த படத்தில் நம்ம என்னென்னலாம் நம்மளால் சாத்தியப்படுத்த முடியுமோ அதை அத்தனையும் நம்ம சாத்தியப்படுத்தணும். அதுக்கான உழைப்பு ஒவ்வொரு கட்டிலிருந்து வரும்போது இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தகுந்த தமிழ் சினிமாவோட முக்கியமான படமா நம்ம உருவாக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாரு. கங்குவா படத்தினுடைய பாடல் ஆசிரியர் இந்த படத்துல பாடல் எழுதுறது குறித்தான எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக தமிழ் திரையுலகம் கங்குவாவிற்கு பின் கங்குவாவிற்கு முன் என்று மாறும் என்று நம்பலாம். நான் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் வெகு சில பாடல்களே இதுபோல் தமிழ் திரையுலகில் நமக்கெல்லாம் வாய்க்கும். அப்படி ஒரு அற்புதமான பாடலாக மன்னிப்பு பாடலை நான் நினைக்கிறேன். டைரக்டர் சிவா அவர்கள் பேசும்போது இந்த படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு நான் உழைச்சிருக்கேன், அதே மாதிரி இந்த படம் தனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு. கங்குவா திரைப்படத்தோட கதையை வந்து ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள ஃபார்ம் பண்ணி எழுத ஆரம்பிச்சும் பொழுது அது பெருசா போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, ஏதோ புதுசா ஒண்ணு பண்றோம், பெருசா ஒண்ணு பண்றோம், இதை நம்மளால எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எழுதுறது நம்ம மட்டும் தான் எழுத போறோம், ஆனா எடுக்கிறது மொத்த டீமும் நம்ம கூட இருக்கும். இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம். அடுத்ததா படத்தோட ஆக்டர் சூர்யா அவர்கள் என்னென்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த படம் மன்னிப்பை பத்தி ரொம்ப உயர்வா பேசும்.
ஃபர்கிவ்னஸ் பற்றி ரொம்ப உயர்வாக பேசும். கொடுக்குற வாக்கு இருக்குது, எல்லாருக்குமே வந்து ஒரு நாக்கு தான், ஒரு நாக்கு ஒரு சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படம் பேசும். அது வந்து எந்த படத்துலையுமே இது வரைக்கும் இவ்வளோ விவரமாக இவ்வளோ ப்ரீஃபாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லாத ஒரு விஷயம் வந்து இதில் வரும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, எமோஷனும் ரொம்ப பேரலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இட் வில் லீவ் அ ஸ்ட்ராங் இம்பாக்ட் அப்படிங்கிறது நான் இந்த படத்தில் நம்புகிறேன். ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சூர்யா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மாதிரியே ஒரு விஷயத்த பண்றாரு. விஜய் அவர்கள் எப்படி பிளைன் கிஸ் கொடுத்து இப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி சூர்யா அவர்கள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஹார்ட்டை பிச்சு வெளியெடுத்து அதை ஒரு நாட் போட்டு ரசிகர்கள் மேல தூக்கி போடுறாரு. என்ன கதையா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லாம ஒரு முக்கியமான அப்டேட் இருக்காங்க. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி 2025 ஜூன் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெளிவரை 9:30 நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கவி. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.